வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பணிமலர். தொடர்ச்சியாக இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு திமுக அரசு, முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்ததற்கு பிறகு எல்லா வேளையுமே அது நம்ம தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு திட்டங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னதில் ஆரம்பித்து இப்பொழுது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 150 நாட்களுக்குள்ளாகவே பார்த்தா எல்லா திட்டங்களையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக செயலுக்கு கொண்டு வருவது, அது மட்டும் இல்லாமல் அது சரியாக தான் நடக்குதா அப்படிங்கிறதுக்கு குழு அமைப்பது, குழு அமைத்தால் மட்டும் போதாதுன்னு நேரடியாக அதில் இறங்கி இதை சரியாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு முதலமைச்சரே ஆய்வு செய்வதுன்னு அந்த பணி மேலே அல்லது ஒரு முதலமைச்சர் மேலே ஒரு அரசின் மேலே மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லாருமே இந்த விஷயத்தை பேசுகிறாங்களா அல்லது இந்த விஷயங்கள் முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படுதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியதும், இந்த மாதிரியான செயல்கள் இதற்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடந்திருக்கு அல்லது இந்த 150 நாட்களில் கூட நம்ம முதலமைச்சர் இந்த செயல்களை எவ்வளவு திட்டமிட்டு இந்த செயல் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடலும் அவருடைய அதற்கான முனைப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாளுடைய நிகழ்ச்சி. முதலமைச்சரின் அதிரடி ஆய்வுகள், முக ஸ்டாலின் சொல்லல்ல செயல் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே அரங்கில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் முகமது அபுபக்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஸ்கைப் வழியாக திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். இருவரையும் வணங்கி வரவேற்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க தொடர்ச்சியா ரொம்ப இளமை பருவத்திலிருந்து திமுகவில் இருக்கக்கூடியவர், வெறும் திமுக அப்படிங்கிறதை தாண்டி அரசியலை ஒரு உத்து நோக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்தடுத்த ஆட்சிகளை, ஆட்சி மாற்றங்களை அப்படி பார்த்துருப்பீங்க. மற்ற நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில், உலக அளவில் அரசியலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஒன்று சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த செயலில் இறங்குறாரு, அது சரியாக நடக்குதான்னு கண்காணிக்கிறாரு, ஆய்வு செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் மட்டுமல்ல, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல கட்சி வேறு ஆட்சி வேறு என்ற சிந்தனையை மனதில் கொண்டு இப்பொழுது இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்பாக ஒரு செய்தி, ஒரு நீதியரசர், உயர்மன்ற நீதியரசர், அவரு கடந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் போதே என்கிட்ட வந்து கை கொடுத்து, நாங்க உங்க ஆட்சி எப்படியே நடக்கும்னு நினைச்சுங்க, ஆனா வந்து மிகச்சிறப்பா நடந்துட்டு இருது, என் பாராட்டை தெரிவிங்கனர். அந்த பாராட்டை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, சாதாரண பாமர மக்கள் கூட நீங்க வந்து மிக சிறப்பாக ஆட்சி இருக்கிறது, எங்களுக்கு குறைகள் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, முதல்ல முத பதவியேற்ற பொழுது கொரோனா பேரிடர் காலம், அந்த கொரோனா பேரிடர் காலத்துல எப்படி ஆட்சி அமைக்கப்படுது, உலகத்துல எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் இந்த நிலை வந்திருக்காரு, அப்படிப்பட்ட சூழல்ல பதவியேற்கிறார். பதவியேற்ற பிறகு அவங்க தலைமைச் செயலகத்துக்கு வராங்க, வந்தா பெரிய தலைவர் கலைஞருடைய உருவப்படமும் முதலமைச்சருடைய உருவப்படமும் இருக்குது. அடுத்த நிமிடம் சொல்றார், அந்த படங்களை அகற்றுங்கள் அப்படின்றார். இது ஒன்றே போதும் இந்த ஆட்சி எவ்வளவு நேர்மையான வழியில் செல்ல திட்டமிட்டிருக்கின்றதை மிக தெளிவா தெரியும். தனிநபர் துதிப்பாடல்கள் வேண்டாம் என்று சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அமைச்சர்கள் ஒருத்தரை பேச ஆரம்பிச்சார்னா, ஒரு இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு டாய்லெட்டு கட்டணும் அவங்க தொகுதியிலன்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் பேசுவார். பேசிட்டு கடைசியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த கழிவறை கட்டுவதற்கு உத்தரவிடணும்னு கேட்பார். அதே போல இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களும் அமைச்சர்களும் துதி பாடாமல் தங்களுடைய பிரச்சனைகளை, தொகுதி பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனையை பேச வேணும்னு சொன்னார். அது மட்டுமல்ல, பெண்கள் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செல்லலாம்
இப்ப இயல்பா வந்து மற்ற காவல் நிலையங்கள்ல முதலமைச்சர் எப்பொழுது வேணுமோ ஆய்வுக்கு வருவார் என்ற அச்சம் நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்குரிய ஒரு முதலமைச்சர், மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவர், அந்த அடிப்படையில் போய் கொண்டிருக்கிறது. சரி, அவர்தான் அப்படின்னு சொன்னா நீங்க சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை கூட எழுதின செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் என்ன செய்யறாரு, நீங்க பார்க்கணும் எவ்வளவு குப்பைகள் கடந்தது அவங்க பதவியேற்றப்படுது. கடந்த ஆட்சி விட்டு சென்ற குப்பைகள் முழுவதுமாக பக்க அங்கே நின்று அகற்றினாரு. அங்கிருந்த பெண்களே உள்ளே செல்வதற்கு முகம் செய்யக்கூடிய கழிவறைக்கு சென்று போய் சுத்தம் செய்யறாங்க. அதனால எல்லா தொகுதிகளும் இன்றைய தினம் கடந்த ஆட்சி விட்டு சென்ற குப்பைகளை அகற்றும் பணிகளை கூட சட்டப்பேரவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் முதலமைச்சருடைய அந்த செயல் வேகம், அந்த செயல் வேகத்தினுடைய பாதிப்பு அமைச்சர்களுக்கும் அனைத்து சட்டப்பேரவைகளும் இருப்பிருக்கிறது. அது நிச்சயமாக அதிகாரிகளுக்கு அரசு சேர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அபுபக்கர் சார், தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஆய்வுகள் நேரடியாக ஒரு வேலை நடக்கும்போது போய் ஆய்வு செய்வது அப்படிங்கிறது மக்களிடம் எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்? இந்த அதிரடின்ற வார்த்தை இருக்கா இல்லையா, அவர் பதவி ஏற்கும் போதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நானுங்கிறதே ஒரு அதிரடியான அறிவிப்பு, யாரும் எதிர்பார்க்கல. அதன் பிறகு அவர் வந்துக்கிட்டு சொன்னது, இது என்னுடைய ஆட்சி, எங்கள் ஆட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், இது நம்மளுடைய ஆட்சி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவினுடைய கொள்கைங்கிறது செய்வதைத்தான் சொல்வோம், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். அதில் இன்னொரு வார்த்தை, இப்போ நம்ம இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லாததையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்துக்கிட்டு என்ன சொன்னார், வெறும் அறிவித்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொல்லும் போது, அவர் 505 அறிவிப்புகளில் 202 அறிவிப்புகளை நாங்கள் செய்துட்டோம், சொல்லாததையும் என்னென்ன செய்திருக்கிறேங்கிற பட்டியலை போட்ட பிறகு அவர் வாயடைச்சிட்டார். அதோடு அவர் வந்துக்கிட்டு என்னென்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது, நான் அவர்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றேன், இருக்கும்போது சட்டமன்றத்தில் அவை நடவடிக்கைகள் இல்லை, நாடு எப்படி இருக்குதுங்கிறத அவர் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம், நான் ஆட்சியில் வரணுங்கிறதுக்காக வேண்டி எதிர்க்கலான்னு சொல்லுவாங்களே இல்லை, இப்போ அப்படி இல்லாமல் நீட் தேர்வுலேருந்து விலக்கு வேணும் அப்படிங்கிறது தீர்மானம் போட்டாங்க, வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தீர்மானம், குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான தீர்மானம், அதோட திமுகவினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய பகுத்தறிவு கொள்கை, சமூக நீதி கொள்கை, பெரியாரனுடைய பிறந்த நாளாக சமூக நீதி நாளாக கடைபிடிக்க வேண்டும், எல்லோரும் உறுதியேற்க வேண்டும் என்ற அறிவிப்பு. அத்தோடு அவர் வந்துக்கிட்டு எல்லா மக்களையும் போய் பார்க்குறார். ஒரு உண்மையான தலைவன் யாருங்கன்னு சொன்னால், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதோட முதல்ல தான் நின்று களப்பணி ஆட்டணும். இந்த ஆட்சி அமையும் போது கொரோனாவுடைய வீரியம் எப்படி இருந்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ வேகமாக முதலமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அதே மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது. அப்படி முன்களப் பணியாளர்களாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில் யாரும் எதிர்பார்க்காம ஒரு நாள் திடீர்னு அந்த தியேட்டருக்குள்ளே போயிட்டார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொரோனா நோயாளிகளை போய் பார்க்கும்போது அப்போ எல்லோருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இதெல்லாம் எதை நிரூபிக்குன்னு சொன்னால், ஒரு மக்கள் முதலமைச்சர், எல்லா தரப்பு மக்களுக்கான ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம இப்போ அவருடைய நடவடிக்கைகளை தினந்தோறும் பார்க்கும் பொழுது, நம்ம எங்கேயோ ஒரு ஹோசூர் பக்கமாக எங்கேயோ போகும்போது ஒரு அவருடைய வாகனத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி போய் நின்றுறாங்க, சார் உங்களை நாங்கள் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கட்டுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு கண்ணீர் வர்ற மாதிரி செய்தி, ஒரு சின்ன குழந்தை கிட்னி பேஷண்ட்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு 2 கிட்னி இழந்து அவங்க அம்மா கிட்னி கொடுத்து அதுவும் ஒத்து வராமல், அது தகப்பனாரும் அவரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, தகப்பனார் அவரோட இல்லை, எல்லாமே எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, வேறு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் உடனடியாக அவரே அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஆறுதல் சொல்லி மறுநாளே சென்னைக்கு வருத்தி ஸ்டான்லி மருத்துவமனையில் நேரடியாக சென்று பார்த்து, நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அவங்களோட நாங்கள் இருக்கிறேன்னு சொல்கிறேங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவருடைய வேலைப்பழுவுக்கு மத்தியில் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றுவேன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலிங்கிற இதில் பெட்டிஷன் வாங்கும்போது இன்றைய போன முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னார், அது
वीले तुरकमाटें इे अमचर अधिकार इनकी मकल का नालु मणि की सून तलमकू नहीं मेल अल मूल अड़कपुर उल्कर अतोड़ इनकी इरनूती रे अट्ठे अच्छी इन्होने चलार इनकी ना पेस सदिमाटें वो मूं मद नान उ सदिपेन इन पटेलिड़वेन तनमीद नंबिक मकुख ना कंपा ना नन्मेवन अड़याकूर वेविक अदमारी पारेंगर सदिचारण सदि और अभुत तटते अच्छी निर्वाह कुटल को मुन्नी तमिलना तटते अच्छी पल को रूपा मुद्दान वाय पलायर कण मकुख वेले वाप उ अभुत पणियार अेमारी कावल नये अधिकमान से अं सर वेले पाको इलाम कावल तुम अगेक अधिकार उब ना उ प्रच्न अब केक्रदारी मानव विरुक सरान उड़क्रा अब तर उड़े चलार पड़ी कूटा एल सार महत्व की एल तरप मेमारी विवसायन वेला तनि नीति नई अट्ठा इलिया नान विवसाय विवसाय चाहे नम्बर विवसाय मिन इण रेना अच्छी अदमारी पल्व पणियाकूर कोरोना पणियाकूल मुनक पणिया अवान अनेत सलुगे इत नाम मटे एद नाम कूटेल पाराटा सटमें पाराटा पत्रिक पाराटा वे ना पत्रिक पाराटा इप्लीटा ओंपर लक्ष्य तुपोड़ा ऐसा कलेजर महन कलेज तहपन मिजाम एव्व दूर सरपा मु निर्वाह तं कड़मान उड़े पणिक पार्को नाड़े पणिक नाम पटीटे अंत अड़ान अब मकल नलन सार्वजार अकूप मकल एलोर पाराटक निश्चय पेसल राजाराम सर उधिकारियावर कावल तुम अधिकारियावान विसिट अभी अधिकार एपड़ी एन मान उत्साह अल्द मादी अत पणिय सूंल अरीदान विषय और कावल तुम्हें उवल अलचे कुछ अभी रोम एलीमान मुदर वो नम्बर केक्रांग अभी भयम अगर बदल सलकूर अल्वे मुदर वो आयु से इत वो पाराटी विषय इतना वो कावल तनिक अधिक कट तर आरोना पणि कोरोना पणिय ओयवे इलाम कावल तुम वो रोम कष्टपटा अंत कावल मन तला बाधि न अंदमि बाधपचरे ने केक्रा अभी अल ना आद मटर कुछ कष्ट इंकी तिरनवेल और सब इंसपेक्टर तनो मन उलेचल वो वीडियो पदवी अच्छी उड़े नम्बर डिजिपी कॉन्टेक्ट पड़ी उंगोड़ कुछ कैटे समान पड़ता अरीवरे को अदारी इवल कीम तमिलनाट पर कटती मकल तुम और लक्षती इवती मूवायर
கிட்டத்தட்ட 600 பேருக்கு ஒரு காவலர் தான் இருக்காங்க. ஆக காவலர்களோட பணி வந்து ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து அந்த பணியில வந்து அவங்களுக்கு ஓய்வில்லாத பணியில இத மாதிரி வந்து நம்ம துறையோட அமைச்சர் முதலமைச்சர் அவரே நேரடியா வராரு. நம்ம குறைகளை கேக்குறாரு. நம்ம அவர்கிட்ட ஃப்ரீயா பேச முடியுது. நம்ம குறைகளை சொல்ல முடியுது அப்படிங்கறப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. அவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்ல நம்ம நேர்மையா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இல்ல நேர்மையா வேலை செய்யணுங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எண்ணங்களும் வளருது. அதே மாதிரி காவல்துறையில உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் நேரடியா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த காவல் நிலையத்துக்கு போகல எவ்வளவு காவலர்கள் அந்த காவல் நிலையத்துக்கு இங்கிலீஷ்காரங்க காலத்துல தொகுக்கப்பட்ட காவல் நிலையத்துல 30 காவலர்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அதே 30 பேர் இருப்பாங்கல்ல 35 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன இன்னைக்கு இருந்த ஜனத்தொகை என்ன அன்னைக்கு இருந்த குற்றங்கள் என்ன இன்னைக்கு வந்து ஒயிட் காலர் கிரைம்ஸ் அது நிறைய ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும். அந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் அப்படி அதாவது அந்த மாதிரி கிரைம்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரைனிங்கே இன்னும் பெரிய அளவில் நமக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்ம அந்த குற்றங்களை எப்படி கண்டுபிடிக்க குற்றங்கள் எப்படி நடக்குது எப்படி செய்யறாங்க அதை எப்படி தடுக்கிறது அதை எப்படி பிடிக்கிறது இதை வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காவல்துறை நல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ சிஎம் அங்க வர்றப்போ அங்க முதல்வர் அங்க வர்றப்போ அவர்கிட்ட வந்து விவரமா அவர் கேட்பாங்க. முதல்வர் கேட்கிறப்ப இவங்க இவங்களோட விஷயங்களை சொல்ல முடியும். அதே மாதிரி காவல்துறையில வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் பழைய கட்டிடங்களா இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து அவங்க நேரடியா பார்வையிடையில அவங்களுக்கு தெரியும். புதிய கட்டிடம் கட்டணும் பில்டிங்ல இருக்கும் சிலது வந்து வாடகை பில்டிங்ல இருக்கும். அதே மாதிரி காவல்துறையில வந்து கொடுக்குற வாக்கி டாக்கி அதே மாதிரி அந்த மைக் செட்டு வாகனங்கள் இன்னும் சொல்ல போனா அந்த துப்பாக்கிகள்லாம் ரொம்ப பழமையானது. இப்ப லேட்டஸ்டா AK-47 AK-56 வரைக்கும் வந்துருச்சு. ஆனா இன்னும் 410 மஸ்கெட் தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து காவல்துறையை நவீனப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் மூலமா சொல்றது ஒரு பக்கம் இது மாதிரி முதலமைச்சரே நேரடியா போய் பாக்குறப்போ அவங்களுக்கு நேரடியா தெரிய வரும். ஆக இது வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இதனால வந்து ஒரு இடைவெளி குறையும். அதாவது முதல்வருக்கும் கீழ் அடித்தமா இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சொல்லணும். அதிகாரி வந்து பாதி சொல்லுவாங்க சொல்லாம கூட போகலாம். கண்ணதாசன் சார் ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பேற்கிறார் நம்ம முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே இந்த கொரோனாவிற்கான திட்டங்கள் அப்படிங்கிறதுலையே அவர் மிக நேர்த்தியாக இந்தந்த பணிகளை இவர்கள் பார்க்கணும் இதை எப்படி அடுத்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ரெம்டெசிவருக்கு கூட்டம் இருந்ததை தவிர்த்தது மருத்துவமனை வளாகங்கள் முழுக்க ஆம்புலன்ஸ்கள் காத்து கிடந்ததை வந்து மாற்றி அமைச்சது சில நாட்கள்லேயே அங்கே வெறிச்சோடி கிடந்தது அந்த மாதிரியான விஷயங்களில் ஆரம்பித்தது. அதில் நேரடியாக கால் சென்டர்னு ஒரு விஷயம் இருக்குது அங்கே போய் அவரே பேசுகிறாரு. இதில் ஆரம்பித்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு செல்றது மக்கள் ரொம்ப வெகுஜன மக்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் நேரடியாக கவனம் செலுத்தி நேரடியாக போய் அங்கு ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது மக்களுக்கு என்ன மாதிரியான இப்போ நேரடியாக இப்போ ஒரு காவல் நிலையத்தில் போய் ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது கூட பார்க்கும்போது அதிகாரிகளுக்கு உற்சாகம் மூட்டுவது கொரோனா வார்டுக்குள்ளே போனது அப்படிங்கிறது அந்த டாக்டர்களுக்கு உற்சாகம் மூட்டுவதுன்னு. ஆனால் இந்த மாதிரி நேரடியாக மக்கள் கூடவே பேசுறது அல்லது ரேஷன் கடைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்களுடைய இயக்கமாக அதனுடைய தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருக்க தான் காரணம். இதில் பெரிய வியப்பு ஒன்று இல்லை. அதாவது ஜெயலலிதா எடப்பாடி இவர்களை போன்று பார்த்தவர்களுக்கு இயல்பான தலைவர்களை பார்த்தால் சற்று விந்தியாத்தான் இருக்கும். நீங்கள் இவங்க பதவியேற்ற பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல மருத்துவமனையில் படுக்கைகள் இல்லை. தனியார் மருத்துவமனைகள் அதிகமான தொகைகள் வசூலித்தது. 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. மே 2ஆம் தேதி மே 7ஆம் தேதி பதவியேற்கிறாங்க. இந்த 5 நாட்களில் 3ஆம் தேதியிலிருந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகள் அல்ல, அரசு அலுவலர்களை அழைத்து கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்துவது அதில் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். ஒரு டெசிக்னேட்டட் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட மக்களின் நலன் கருதி அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார். 10/5 லாக்டவுன் கொண்டாடுறாங்க. ஆனா சிறிது ஒரு மாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எப்படி இதை கட்டுப்படுத்தினார் என்று மற்ற மாநிலங்களை வியக்கும் அளவிற்கு செஞ்சார். அமைச்சர்களை வந்து தொழில்துறை அமைச்சர் தங்கத் தினசர்கள் ஆக்சிஜன் எங்க பாய்ட்டு வாங்க எங்க கொண்டு வாங்க
महत्व अमचर मुझे महत्व पणिया तुम्हारे मुद्दे पाती कटान पड़के खालिया लक्षण मोदी मुख्य निवारण उदा निवारण उद आवीन पाल लिटर मूं रूपये कलपड़ पाव பால் விலை ஏத்துனாங்க அதுல வந்து 3 ரூபாயை குறைச்சது தலைவர் அவர்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே கூட்டி போத மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பேருந்து ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்க மதுராந்தகத்துல இருந்து நான் வந்து செங்கல்பட்டு வந்தறேன் இலவசமா செங்கல்பட்டுல இருந்து தாம்பரம் வந்தறேன் தாம்பரத்துல இருந்து சென்னைக்கு இலவசமா வந்தறேன்றாங்க இப்படி நகர பேருந்துகளை இலவசமாக அறிவித்தது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மனுக்கள் கொடுத்தாங்க நமது மரியாதைக்குரிய சகோதரர் அபூபக்கர் சொன்னது போல அப்ப வந்து மனுக்கள் வாங்கிய பொழுது கேலி ஏகடியம் பேசினாங்க அந்த பெட்டி எல்லாம் திறக்க மாட்டாங்க நாங்க ஆனால் பதவி ஏற்ற உடனே அந்த பெட்டிகளை திறந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்ன்ற துறையை உருவாக்கி இப்ப ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்களும் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்துல தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கான செலவினத்தை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அரசே ஏற்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட திட்டங்கள் ஐந்து அறிவிப்புகள்ல நாலு நிறைவேற்றாங்க இதுல இங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியுமா இவங்க சும்மானாங்க பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைச்சாங்க இதெல்லாம் முடிஞ்சதா இல்லையா முடியாத காரணத்தை எதுமே சொன்னாங்களா இல்ல எதுமே கிடையாது அதே போல நமக்கு நாமே திட்டம் அது சமூகம் இருந்து 100 கோடி ரூபாய் திட்டத்துல செயல்படுத்தினாங்க அதே மாதிரி இயற்கை வேளாண்மை திட்டத்துக்காக 2021 2021 முதல்ல செயல்படுத்த முடிவெடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தொடக்க வேளாண்மை குறித்த ஏற்கனவே சொன்னேன் அதே மாதிரி கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் என்ன இந்த இதெல்லாம் தலைவர் செஞ்சிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தருமபுரியில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதன்முதலாக சுயஉதவிக் குழுக்கள் ஆரம்பித்தார்கள் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் அந்த மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு இன்று தான் அவர்களுக்கு கூட்டுறவு வழங்கப்பட்ட கடன் தொகை 2
மத்திய அரசுக்கு அடிபணிவது மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போது என்ன கொள்கைகளை கொண்டிருந்ததோ அதை ஆளுங்கட்சியாக நாங்கள் சொல்றோம். உதாரணத்துக்கு வேளாண் திருத்த சட்டம், அந்த மத்திய அரசு வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து இங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றும் சட்டப்பேரவை இல்ல, கடந்த ஆட்சி முதுகலும் கூட கிடையாது அதுக்கு. அதே மாதிரி வேளாண் துறைக்கு என்று தனியாக ஒரு துறையை உருவாக்குறோம். அதே மாதிரி மகளிர் வந்து மகளிர் உரிமை துறைன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியினுடைய முன்னெடுப்புகள். சமூக நீதி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய இந்த கட்சியில இன்னும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆளாம் என்ற பெரியாருடைய கனவை நிறைவேற்றி இந்த அரசுதான் ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லாம வழிபாட்டு தலங்கள்ல அனைத்து சாதி அர்ச்சகராம் என்று கொண்டு வந்தது இந்த ஆட்சி. அதே மாதிரி அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்கள் தவறாக பயன்படுத்துமையானால் அவற்றை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து அரசனுடைய கணக்கில் கொண்டு வரன்றாங்க. இவைகள் தான் ஆதிக்க சக்தியினருக்கு இவையெல்லாம் பார்த்து எரிவதன் காரணமாகத்தான் இந்த அரசை பற்றி அவதூறு கூறுவது, தவறாக சித்தரிப்பது இதெல்லாம் செய்வாங்க. மக்கள் முன்பாக அவருடைய அந்த போலி பிரச்சாரங்கள்லாம் முனை முறிந்துவிடும் என்பது இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய அனைத்து சாதனைகளும் தெரிய வரும். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசலாம். அபுபக்கர் சார், இப்போ ஒரு பக்கம் நம்ம மக்களுக்கான நம்பிக்கை அந்த அதை பற்றி எல்லாம் பேசுறோம், இன்னொரு பக்கம் இந்த திட்டமிடல் இந்த மெனக்கெடல் அப்படிங்கிற விஷயம்
பொதுவாக ஒரு ஆட்சியாளர்கள் அவங்க திட்டங்களை வகுப்பது அதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அதை பார்ப்பது அப்படிங்கிறது இல்லாமல் நேரடியாக ஆய்வு செய்யும் பொழுது அது அந்த அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு நேர்த்தியாக அல்லது சிறப்பாக செயல்பட அது உதவும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அது சரியாக நடக்கிறதுக்கான உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கூட தெரியுமில்ல, அப்படி நம்ம இதில் சில இது பார்த்துன்னா இதை பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் அறிவிப்புகள் கிடையாது, செயல் சொல்லல்ல, செயல் சொல்கிறத தான் செயல்படுத்துகிறார். இவர் ஒன்றொன்னே அறிவிக்கும் போது முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் அறிவிப்போடு நிற்காது. சட்டமன்றத்தில் பார்த்துருக்கலாம், 110 வெதியின்களை எவ்வளவோ விஷயங்களை அறிவித்தார். நிதிநிலை அறிக்கையிலே எல்லா அறிவிப்புகளும் செய்யப்பட்டது. அதன் பிறகு உடனடியாக எல்லா அமைச்சரவை கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் அறிவிப்புகளை எல்லாம் நானே கண்காணிப்பேன், நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 துறை சார்ந்த அமைச்சர்களுடைய செயலை பாராட்டினார். குறிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் எவ்வளோ வேகமாக செயல்படுத்திட்டார் பாருங்கள் அப்படின்னு அவரை பாராட்டினார். இப்போ அன்றைக்கு மின்வாரியத்துறை அமைச்சர் அவருடைய அறிவிப்பை அவர் செயல்படுத்திட்டார்னு பாராட்டுறார். இதெல்லாம் எதை காட்டணும்னு சொன்னால், உண்மையாகவே மக்களுக்கு தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பதின் காரணமாகத்தான் அவருடைய எல்லா அறிவிப்புகளுமே செயல்பாட்டுக்கு வருகின்றதா என்பதை கண்காணிக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்தவராக இருக்கின்றார். சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், அரசு ஊழியத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கர்ப்பிணி ஆகிட்டேன்னு சொன்னால் ஒரு வருடம் இன்னைக்கு லீவு கொடுக்குறாங்க விடுப்பு, முன்னாடி 6 மாதம் 9 மாதம் இப்போ 1 வருஷம். அதே மாதிரி பெண்கள் வந்துக்கிட்டு இன்னைக்கு அங்கே தொழில் ரீதியாக புறநகர்லேருந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அவங்கெல்லாம் இன்றைக்கி இலவசமாக பேருந்து அவங்க எழுதுகிற சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி ஒரு 60 ரூபா 70 ரூபா எங்களுக்கு செலவாகும், இதை நாங்கள் மிச்சம் பிடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவு எங்களுக்கு மிச்சம் பார்த்தீங்களா அப்படின்னா, பெண்களுடைய துயரை துடைக்கக்கூடியவராக அவருடைய பணியில் இருந்திருக்கின்றது. அதே போல தான் அவருடைய அறிவிப்புகள் எடுத்துக்கிட்டால், திமுக கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, தமிழ் மொழியினுடைய கொள்கை, இன்றைக்கி செம்மொழி விருதுலாம் அறிவிச்சிட்டார், மொழி தமிழ் மொழியினுடைய பாதுகாப்புக்கான பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துறது, அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்கள் தான் உயர்கல்விக்கு போவதற்கு வேலை வாய்ப்புகள்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதெல்லாம் இதனுடைய கொள்கை. ஏதோ பேரளவில் சொல்லாமல் முந்தைய ஆட்சியில் என்ன இருந்துச்சு, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு எடுக்கும்போது ஒரு ஆள் கூட தமிழன எடுக்கலை, அந்த சூழ்நிலையெல்லாம் இவர் மாற்றிக்கிட்டுருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக அவருடைய அறிவிப்புகள், அறிஞர்களை கௌரவிப்பது, கலைஞர் எப்படி செய்வாரோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், வஉசியினுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு எத்தனை அறிவிப்புகள், அதே மாதிரி பாரதியாரருடைய பிறந்த தின விழாவை விட்டு எவ்வளோ அறிவிப்புகள், இதெல்லாம் எதை காட்டுன்னு சொன்னால், தமிழ் மொழியினுடைய பற்று, தமிழ் மொழியினுடைய உயிருக்காக வேண்டி கலைஞர், அதன் பிற முன்னாடி நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி அந்த உறுதியோடு இருந்தார்களோ அந்த உறுதியில் ஒரு அளவு கூட குறையாத அளவுக்கு நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய அறிவிப்புகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற, அதுபோல் இன்றைக்கி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பேப்பரில் எல்லோரும் நம்மெல்லாம் கூட சங்கடப்படுற மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்குது. இப்போ 4 நாளாக எத்தனை பேரை பிடிச்சி என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா மக்களுக்கு, ரவுடிகள் எல்லாத்தையும் பிடிச்சி அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பல்வேறு அசாதாரண சூழ்நிலைகளுடைய கருத்தில் கொண்டு கொரோனா காலத்தில் எப்படி கட்டுப்படுத்துறதுக்கு வார் ரூம் அமைச்சாங்க, எப்போதும் மக்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வார் ரூம், அதே மாதிரி பல்வேறு அங்கேயும் அவரே போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அதே மாதிரி வரும்போது என்ன செய்யுண்டா, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், இப்போ முதலமைச்சரே யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு. இப்போ காவல் நிலையத்துக்கு போன உடனே இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு முதலமைச்சர் போக போகிறாரோ அந்த காவல் நிலையம்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா எதாவது வந்து நான் முதலமைச்சர் வந்துருவாரோ சர்ப்ரைஸா ரிகார்டை பார்த்துருவாங்களா. காவலர்கள் மட்டும் இல்லை, மற்ற துறையில் இருக்கிறவங்க கூட அலர்ட்டாக இருக்கும், அலர்ட்டாக இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்த அரசு விடுதிக்கு போயிட்டாங்க, அந்த மாணவர்களை சந்திச்சு என்னப்பா நீங்கள் சரியாக சாப்பிட்றீங்களா என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு ஒரு இது, அதெல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு இந்த தன்னம்பிக்கை, இந்த முதலமைச்சர் எல்லா விஷயங்களையும் நான் பார்க்குற ஆய்வு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் மக்கள்கிட்ட. ரெண்டாவது, அதிகாரிகளும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, சும்மா ஓபி அடிச்சுட்டு இருக்காமல் போகாமல் முதலமைச்சர் வந்துடுவார், முதலமைச்சர் கேள்வி கேட்டுருவாங்கிற ஒரு இது வந்துட்டு மக்கள்கிட்ட. இன்றைக்கி பாருங்கள், முதலமைச்சர் செல்லுக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சருக்கு அனுப்புனா ஏதாவது கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் எதை காட்டுறீங்கன்னா, மக்களுக்கான முதலமைச்சர் என்பது காட்டுது, அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்தவராக இருக்கின்றார். இன்றைக்கு அறநிலைத்துறையில் எவ்வளோ பெரிய அற்புதமான அறிவிப்புகள்,
அந்த கோயில்களை புரகணமிக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி திருவிழாக்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள், கோயில் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயத்துக்கு எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு பள்ளிவாசல் தர்கா அந்த மாதிரி இதெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள்னு சொல்லுவோம். வக்ஃபு சொத்துக்களை நீங்க சொல்லிட்டாங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க யாரும் என்ஓசி கொடுக்க கூடாது, அந்த சிஇஓ தான் கொடுக்கணும், ஆய்வு பண்ணி தான் செய்யணும், எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் பாதுகாக்கப்படும் முதலமைச்சர் அறிவித்ததை இன்னைக்கு சிறுபான்மை நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் இன்னைக்கு அதை அறிவிப்பாக செயல்படுத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இதுதான் உண்மையான விஷயம். ஏதோ பேரளவில் அறிவிக்கிறோம், அன்னைக்கு பேப்பரில் வந்தால் செய்தி போதுன்னு இல்லாமல் அது செயல்படுகின்றதா என்பதை ஆய்வு செய்து களப்பணியாற்றக்கூடியவராகத்தான் இருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி இருக்கின்றது என்பதையும் அவருடைய அந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்க முடிகின்றது. இப்படியாக அவருடைய ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிறீங்களேன், கொரோனா எப்போ ஒரே ஒரு விஷயம், கொரோனா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, போன அதிமுக ஆட்சியில் எவ்வளோ கெடுபிடி பண்ணாங்க, ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போடுறதுக்கு இ பாஸு, அங்கே போக முடியாது இங்கே போக முடியாது பிரச்சனைகள். இப்போ ஊரடங்கு கூட மக்களினுடைய அன்றாட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு ஊரடங்கை செயல்படுத்தக்கூடியது தெரிஞ்சேன்னு சொன்னால் மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மக்களினுடைய அசௌகரியங்கள் எதையுமே பாதிக்கக்கூடாது என்பதிலும் மித்த கவனத்தோடு இருக்கின்றார் என்பதை தான் முதலமைச்சருடைய நடவடிக்கையை காட்டிருக்கின்றது. அவரை எல்லோரும் சொல்வது போல அவர் மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கின்றார். ராஜாராம் சார், பொதுவாகவே நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க அப்படின்னா அது அதிகாரிகள் தான். நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கீங்க, ஸ்டில் மற்ற எந்த அதிகாரி அரசு அதிகாரியுமே நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க. உங்களுக்கு மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான முதலமைச்சரின் நேரடி ஆய்வுகள், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான இடங்களில் நேரடியாக அவங்களுக்கு பயன் தரக்கூடிய இடங்களில், அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும், அந்த இடங்களில் அவரே வர்றது, அதை பார்க்கறது, ஆய்வு செய்யறது, அதை அதில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை தரும், உங்களுடைய இறுதி கருத்தாகவும் சுருக்கமாகவும் பதிவு செஞ்சிருங்க. அதாவது நேரடியா முதலமைச்சரே வந்து காவல் நிலையத்துல விசிட் பண்ணி அங்க உள்ள குறைகளை கேட்கிறாரு, என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன வழக்கு ரிப்போர்ட் இருக்கு, என்னென்ன நடவடிக்கை அப்படின்னு விசாரிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். அதனால வந்து பயனடைகிறது வந்து பொதுமக்களா தான் இருக்கும். ஆக பொதுமக்களுக்கு வந்து காவல்துறைய அவங்க அணுகும் போது காவல்துறையில இருந்து ரெஸ்பான்ஸ், அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ், அவங்களுக்கு காவல்துறை மூலமா என்ன உதவிகள் உண்டோ அந்த உதவிகள் வந்து குயிக்கா கிடைக்கும். அதே மாதிரி அந்த காவல்துறையினர் வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற சமயத்துல மாதிரி கொரோனா மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தொடர்ச்சியா வேலை செய்யும் போது அவர்களுக்கும் உற்சாகம் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஆமா, மனத்தளவுல ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், மனத்தளவுல காவல்துறையினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி அபுபக்கர் சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமாக. மக்களுக்கான முதலமைச்சர், மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த நிலை என்னாலும் தொடர வேண்டும். தளபதியுடைய நல்லாட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் அவருடைய வழிகாட்டுதல், எப்படி கலைஞர் அவர்கள் கைகாட்டியவர் பிரதமராக முடிந்ததோ அதுபோன்ற ஒரு மதசார்பற்ற ஆட்சி மத்தியில் அமைவதற்கும் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும். இந்த நல்ல பணிகள் என்றும் தொடர்வதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா சார். கண்ணதாசன் சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. அதாவது சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய ஒரு அரசாக, குறிப்பாக சொல்ல வேண்டும், அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் அந்த பள்ளிகள் அனைத்து தொழிற்கல்வி இடஒதுக்கீடு, இப்ப விஇ படிக்க போறாருன்னா அதுக்கு 7% இடஒதுக்கீடு வந்து முன்னுரிமை அடிப்படையில் கொடுத்தாங்க. கொரோனாவால் இருந்த அந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தைகளுடைய தந்தை தாய் உயிரிழந்தால் அவர்களுக்கு 3,00,000. அதே மாதிரி தந்தை தாய் இருந்த குழந்தைகள் பள்ளியில் அவர்களுக்கு 5,00,000 டெபாசிட் செய்து அவர்கள் தொடர்ந்து கல்வி பயில்வதற்காக 3% அரசு ஏற்கும் என்று சொல்லாமலும் செய்த ஒரு அரசு, என்ன தவம் செய்தனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று அனைவரும் வாழ்த்தும் அளவிற்கு, மற்ற மாநில மக்கள் பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னும் துரிதப்படுத்தும் வகையில் அரசு பணியாளர்கள் இன்னும் வேகமாக, அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் தூண்டுகோள் செய்யும் விதமாக முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி செல்லுமானால் தமிழகம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே மிகச்சிறந்த வழிகாட்டு ஒரு மாநிலமாக, ஒரு தலைசிறந்த முதலமைச்சர் பெற்றக்கூடிய மாநிலமாக இருக்கின்றது, எந்த விதமான ஐயமும் இல்லை.
நிச்சயமா நீங்க மூன்று பேரும் இந்த இந்த தலைப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் எப்படி செயல்படுகிறார் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கறதை தாண்டி ஒரு அதிகாரிகள் அப்பதான் வந்து வேகமாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியா அரசு பணிகள் செய்யறவங்களுக்கு அந்த சோர்வு அப்படிங்கறது இல்லாம இருக்கிறதுக்காகட்டும் ஒட்டு மொத்தத்துல பார்க்கும்போது இது யாருக்கு பயனளிக்கும்னா மக்களுக்கு பயனளிக்கும் அதிகாரிகள் நல்ல வேலை செய்யும் போது நேரடியா ஒரு முதலமைச்சரே அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது மக்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதைய பார்க்கணும் நீங்க ரொம்ப அழகா மூன்று பேருமே அதை எடுத்துரைத்தீங்க உங்க மூவருக்கும் எங்களுடைய நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்